ஸோ ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஹாய். ரொம்ப நாள் லாக் பண்ணணும் ஆசை, அதனால் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே லாக் பண்ணலான்னு பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதான் ஒரு மாதிரி இருக்குது. போக போக பழகிடணும்னு நம்புகிறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா, இப்போ வந்து பழனி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சரி, கோயிலுக்கு போகிறமே, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய் அங்கே வேண்டி பார்ப்போம், இதெல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அப்புறம் யார் யாருனா, நானும் பாலாஜி, அப்புறம் வந்து இன்னொரு கண்ணப்பண்ண ஒரு நம்ம அண்ணன் தான் அவங்க. அப்புறம் சென்னையில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பாலாஜி வரேன்னு சொல்லியிருக்கான். யாருன்னு இன்ட்ரூவ் பண்ணி காட்டுறேன், எல்லாம் பாருங்கள். பாலாஜி தான் வெயிட்டிங்க. வந்தோடனே அப்படியே கிளம்பிடலாம். அப்படியே விழுப்புரம் வண்டியிலேருந்து அப்படியே டூ வீலரில் அப்படியே விழுப்புரம் போய், அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் சென்னைக்கு போய், சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர், அவங்க தான் ஃபோன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நாங்க செப்பல் சேஃப்டியாக இல்லைன்னு கேட்குறேன். நானே பழைய செருப்பு தான் போட்டிருக்கேன், பூசு செருப்பு வீட்டில் இருக்குது, அங்கே வச்சுருக்கேன். அது வேணாம், இங்கே செருப்பு தானே விட்டு போக போகிறோம், எதுக்கு புது செருப்புலாம் போட்டுக்கிட்டு. அதனால தான் அவன் வந்தானே, அவனை காட்டுறான். இப்பெல்லாம் பாருங்கள், வந்துட்டாங்க கைஸ், பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, சும்மா அங்கே சென்னை போகிறேன்னு, சரி கெத்த போகணும்னு சொல்லி. பாய் அக்கா, பாய் பாலாஜி, ஹாய் சொல்லு பாலாஜி. ஸோ இது வந்து சூர்யா வீடு, இதுதான் சூர்யாவோட அம்மா. யார்ட்டையும் காட்டலான்டி, சென்னையிலேருந்து ஏதோ பொருள் எடுத்து தான் சொன்னான். அவன் சென்னையில் வேலை ஒர்க் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு தான் இதுரா. டிஷர்ட் போட்டிருந்தான், நான் ஷர்ட் போட்டேன்னு சொல்லி அவனும் ஷர்ட் போட்டான். சரி, இன்னொரு ஒருத்தவங்க பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். கிளம்பிட்டோம் சாண்டி, போய்ட்டு வரேன் பாய். ஆ ஓகே ஆண்டி, ஆ ஓகே. அவ்வளோதான், இப்போ சூர்யா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், பொருளெலாம் எடுத்துக்கினு. இப்போ உடனே ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஒன்றும் புளிக்கல, ஒன்றும் கிளம்பு, ஆனால் பொருள்லாம் வருவார். அவர் பொறுமையாக பஸ்ஸில் வருவார், நாங்கள் அதோட விழுப்புரம் வருவாருடா. ஆ, விழுப்புரம் வந்துட்டு அப்புறம் சொல்லுவார். சரி, நாங்கள் அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம், விழுப்புரம் மீட்டிங் சார், அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வண்டியை பார்க் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பலாம் சென்னை. இங்கே அந்த பார்க்கிங் இருக்குமேடா.
எவனை தூங்கி போயிட்டான வண்டியா? அவ்வளோதாங்க வந்தாச்சு விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே பார்க் இந்த டோக்கன் போட்டு வண்டியை விட்டு அடுத்த நாள் வந்து வண்டி எடுக்கிறது இருந்துச்சு, தூக்கிட்டாங்க போல. செம்ம கூட்டமாக இருக்குங்க, டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. போன மாரி தான் செம கூட்டங்க. அது நிற்கிறான் பாலாஜி டிக்கெட் வாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது, கூட்டமாக இருந்தாலே பிடிக்காது, கூட்டத்தில் வேறு போகணுமா? சே ஃபைனலி டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த கூட்டத்தில் கூட்டிலிருந்து பாலாஜி வேணான்ட்டான், புரியல. ஆ ஸோ காய்ஸ், விழுப்புரமும் வந்துட்டோம், விழுப்புரம் ஜங்ஷனும் வந்துட்டோம், பாலாஜி டிக்கெட்டும் எடுத்து வந்துட்டான். அவ்வளோதான், இப்போ பிளாட்ஃபார்ம் தேடி போயின்னு இருக்கேன். பிளாட்ஃபார்ம் அஞ்சுடா அஞ்சு, பிளாட்ஃபார்ம் அஞ்சு. டைம் ஆயிடுச்சா? எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 4:45. டைம் என்ன போகுது? டிக்கெட் டிக்கெட்டுங்களா? கேட்பாங்க பார்ப்போம். ட்ரெயின் வந்துருச்சு. நான் ட்ரெயின் ஏறிட்டு இந்த கூட்டத்தில் எங்கடா ஏற தெரியாது. செம்ம கூட்டம் இந்த கூட்டம், இதெல்லாம் கூட்டம் கம்மியா இருக்குது, இதுல ஏறி அடையே நம்ம மேலே இதுவே நிற்க வேண்டியதாங்க. செம்ம கூட்டம், இந்த கூட்டத்தை பாருங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கிளம்பிட்டோம். சீட்டும் கட்டிட்டு இன்னும் தான் பயமா இருக்குது. மாடு சேத்துல மாட்டி ஸ்பீட் எடுத்தாச்சு. எத்தனை எத்தனை நேரத்தில் போயிடலாம்? அதங்க உங்கள்கிட்ட இருந்து பட்னி இந்த கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் அமைச்சிக்காரி கூட்டம் அவங்க ஏறாங்க பாருங்க, எப்படி அடிச்சு பிடிச்சி ஏறாங்க. செம்ம கூட்டம் பாருங்க, கிண்டிவனத்தில் அழகாக சீட்டில் உட்காந்து வராங்க. லாஸ்ட்டு சூர்யா வந்துட்டான், தாம்பரத்தில் ஏறினான். ரொம்ப கூட்டமானு சொல்லிட்டு தான் விலாக் இருக்குல்ல.
சரியா? ஹாய் சொல்ற, ஹாய் சொல்ற. ஹாய்டா. ஃபைனலி சென்னை எக்மோர் வந்துட்டோம். சூர்யா வந்துட்டாரு. பின்னாடி ரெண்டு பசங்க, ஒன்று வந்து பாலாஜி, இன்னொன்று வந்து கமலேஷ். சரி, எதை சொல்றா? எதுரா? எம்ஜிஆர் சென்டர். எம்ஜிஆர் சென்டர் போய் அப்புறம் ஓகே சரிங்க. போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாட்டேங்க போறனே தெரில. எம்ஜிஆர் சிலை, சி என்ன எம்ஜிஆர் சிலை என்ன சொன்னேன்? எம்ஜிஆர் சென்ட்ரல். ஆ, எம்ஜிஆர் சென்ட்ரல்னு சொல்கிறான். மாட்டு கேட்டேன்னு ஒரு ரூபா கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு நூறுரூவாயா? ஐய், என்னடா லாக் போட்டுச்சு? நோ பார்க்கிங்டா. ஓ, நோ பார்க்கிங்னா இந்த லாக் போடுறாங்களா? 1000 ரூபா ஃபைன் கட்டினா தான் கலந்து போடுறாங்க. பரவாயில்லையே. பேசஞ்சர் கேப் சென்டர் இருக்கு, போயிட்டு அங்கே போய் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்னும் என் கேங்ல ஒரு ஆள் தான் குறையுது. பஸ் புடிச்சு வராங்களா? செங்கல்பட்டு போர்டில் போடுற மேலே எப்படி போடுறது? அதான்டா, எதுலடா போறீங்க? என்ன அந்த கழிவுனே வருது? நாங்க சை மேல சரி ஓகேங்க. ரெண்டு அழகான ஜோடி போதுங்க. ரெண்டு அக்கா போறாங்க, பக்கத்துலேயே ஒரு கப்பல்ஸ் போறாங்க. பாப்பாங்கப்பா. பீப்பு போட்டிருக்கேன். பீப்பு போட்டுடலாம். சூர்யாக்கு என்ன உச்சா வருதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறான். பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் நடந்து வராங்க. கண்ணப்பா வந்து, கண்ணப்பா அது இன்னொரு ஆள் வரேன்னு சொன்னாங்க. அவன் வந்து இப்போ எதில் வரானா? எதிலடா வரானா? சூர்யா இந்த என்ன பார்க்கு? அது பார்க், சென்ட்ரல் பார்க் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். மணி வந்து 8:18 ஆகுது. போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கிளம்புவோம். அவருக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டான். அந்த கண்ணப்பன் சொன்னாங்க, அந்த அண்ணன்லாம் வெயிட்லாம் பண்ண மாட்டான். அப்படியே கிளம்ப வந்தால் வந்தால் வரட்டும். வீட்டுக்கு போட்டோம். இல்லை பார்த்தீங்களாங்க, எல்லோரும் ஹெல்மெட் தான் போட்டிருக்காங்க. முக்காவாசி பேர் ஹெல்மெட் தான் போட்டிருக்காங்க. சேஃப்டி ஃபர்ஸ்டா. வரும்போது ட்ரெயினில் இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்க நான் தெரியும். என்ன எடுத்துரல? லவ் பையன் பையன் இல்லை, யாருன்னு தெரியல. அண்ணன் அண்ட அந்த பாக்ஸில் அடிச்சிருக்கேன். தெரில சூர்யா இப்போ வந்து ஓய்வு ரூம் போகிறாங்க. ஆனால் கூட தான் யாருமே இல்லை. என்ன பண்ண சொல்ற? அது உனதான் லவ் பண்ற? நீ லவ் பண்ற? சரி, எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களோ எல்லோரும் வந்து சூர்யா சோனா, சூர்யா சோனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லோரும் சூர்யா சோனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிடா.
கிரீன்ஸ். சரி, அங்கே ஒரு ரூம் இருக்கு, போறியா சூர்யா? எங்கடா இதா? சூப்பராக இருக்கு, அதான் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடு. சூர்யா யாரும் நிற்கிறாங்க போகிறாங்க, சூப்பராக சொல்லி என்ன அது. சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டு முடிச்சு இப்போ வந்து ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம் சாப்பாடு தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் ரேட்டு தான் அதிகம். இறங்க மாட்டோம் நல்லா, பின்னாடி நாலு ரெண்டு பேர் வராங்க, அவனுக்கே ரொம்ப. அப்புறம் வந்து பத்துலன்னு சொல்லி எல்லாம் சொல்லலாம், கோக்கு சிப்ஸு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டோம், ஸ்நாக்ஸ் வேண்டிய. எத்தனை மணி செவன் ஹவர்ஸ் ட்ராவல் ஜேர்னி. சரி போய், அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம், பயணம் கிளம்பிட்டோம், ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. சூர்யா குட் நைட் சொல்லு. சூர்யா குட் நைட். ஹலோ கைஸ், பழனிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி மார்னிங். அட்லாஸ்ட் நாங்கள் பழனிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்ன சமத்துவம் தூங்கினா ஒரு சிறப்பான காட்சி பார்த்துக்கிறோம். என்ன காட்சி? யார் இல்லை, இந்த பச்சை கிளை அக்காவை தான் பார்க்குறான். இந்த நீ ஒரு ஆண்டியை பார்த்தியடா. சரிங்க, அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அப்படியே மலை ஏறிட்டு சின்னந்து வெளியே வந்துட்டோம். வந்து இப்போ ஆட்டோ பிடிக்கத்தா, பஸ்ஸு பிடிக்கத்தா பழனிக்கு போகிறதுக்கு, பழனி மலைக்கு போகிறதுக்கு. அதுதாங்க தெரிஞ்சிருந்தோம், பாலாஜி மேப் பார்க்கலாம். போகிறதா இல்லை ஆட்டோவில் போகிறதா இல்லை பஸ்ஸில் போகிறதுனே தெரில. சூரிய ஜம்முன்னு தூங்கினான் யார், நான் சத்தியமாக தூங்கடா, ரெண்டு மணி நேரம் தானே தூங்கியிருக்கேன். நான் ஒரு ஆறு மணி நேரம் தான், ஆறு மணி நேரம் தூங்கினடா. இவர் தாங்க, இவர் தான் தாத்தா தான் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுறது. இவ்வளோ தானே அப்போ சொல்கிறாங்க. என்னையாண்டா போக சொல்கிறீங்க, எல்லாம் என்னையே போக சொல்கிறாங்க. குளிக்கலான்னு போனோம் அந்த இடத்துல வந்து. சரி, அபிஷேகம் பண்ணாதவங்களாம் அபிஷேகம் இல்லை, அப்படியே போய் கோயிலில் படிக்காதவங்களாம் அப்படியே. நாங்கள் சும்மா தான் அப்படி ஏற போகிறோம், அதனால தான் சரி அங்கெலாம் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் ஸ்பாட்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே போகிறோம். அங்கே ஒரு ஆளுக்கு மொத்தம் பச்சை தண்ணி, ரெண்டு பேர் பச்சை தண்ணி, ரெண்டு பேர் சுடு தண்ணின்னு சொன்னாங்க. போனோம், ஃபைனலி மலைக்கு வந்துட்டோம், மலைக்கு வந்துட்டோம். சரி, அடுத்தது மொட்டை அடிக்க போகிறாங்க.
நாமளே யாரும் மொட்டடி போடுறதில்ல. அவசியம் பண்ணி கொடுத்துருவாங்க, பால் மோக்கொண்டு அவசியம் பண்ணுவாங்க, போட்டு கும்பிட்டு வாங்கிக்கணும். மனசுதானே சுத்தா, அவர்கிட்ட ஒரு சுத்தமான மனசு இருந்தா போதும். இதே போதுங்களா இந்த பால் எடுத்து வேணுங்களா? ஒன்றா செஞ்சுக்க இது ஒன்று போதும்ல, பத்து பொருள் இருக்கும். போட மடம் போகும். இது பழம் கட்டி 200 ரூபா. 200 ரூபா இல்லை, அதில் தான் சேர்த்து வருது. அதான் எப்படியே உன்னை ஏமாற்றிட்டு அப்படியே வாங்கிட்டாங்க. இப்போ இன்சூரன்ஸ்னா ஒருத்தர் இப்போ பிடிச்சிட்டு நாங்கள் வேணாம் வேணாம்னு சொன்னோம், அவங்க தான் வந்து செருப்பு வச்சுட்டு போங்க ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி இது ஏதோ வாங்கி 200 ரூபா வாங்கிட்டான். எல்லாரும் குளிச்சு கிளம்பியாச்சு, இப்ப வந்து சாப்பிட்டு அப்படியே மலை ஏற வேண்டியதான். எங்க இருக்கு ஹோட்டல்? பாலாஜி கிளம்பியாச்சு. என்னடா ஏதோ சொல்லுவாங்க பையன் போல, என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டு மலை ஏற கிளம்பிட்டோம் எல்லாரும். ரெண்டு பேர் போறாங்க, ரெண்டு பேர் ஆளாளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே மலைக்கு போயிட்டு போன ரேட்டும் போக முடியாது நினைக்கிறேன். அதுதான் நம்ம குடி இருக்கு, பின்னாடி வச்சுக்கலாம். ஏறிட்டோங்க, ஏறிட்டோம், ஏறிட்டே வரோம். திருத்தனமா என்ன ஊடி எல்லாம் எடுத்து வச்சேன். சூர்யால வரைய முடியல அவருக்கு, இப்ப அங்கே பருப்பு எடுத்துச்சு அவருக்கு. நாங்க ஏதோ பாதி தூரம் வந்துட்டோம், எங்களுக்கே முடியல. அவ்வளவுதாங்க, சூர்யா உட்காந்துட்டோம், ஏற முடியல. அப்ப ஒண்ணு ரெஸ்ட் விட்டுருக்கோம், எல்லாரும் அப்படியே நின்று உக்காந்துருக்குறோம். அப்படி கிட்ட வந்துட்டோங்க, இது கேட்கணும் ப்ரோ. இவன் தான் வரமாட்டேன்னுறான் பாடா ப்ரோ. இது தெரிஞ்சு பாருங்க, யாராலையும் முடியல. மேலே செக்யூரிட்டி இருப்பான், அப்போ எடுத்து மறைச்சிக்கேன் என்ன போனேன். அட்லாஸ் வந்துட்டோம் முருகன் கோயில். எடுத்துட்டேன், எடுத்துரு. சாமி பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் எல்லாரும். இப்ப கீழே இறங்கி போக போறோம், அதோட வீட்டுக்கு தான். அவ்வளவுதான் வந்துட்டோம் பழனி கோவிலுக்கு. எடுத்துக்கலாம்டா, பார்த்தா பார்த்தா போறோம். அவ்வளவுதாங்க, கிளம்பலாம். கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். திருநாளிலும் சண்முகா, கந்த உற்சவ நாளிலும் சண்முகா, நாளுங்கிழமையும் சண்முகா, ஒரு உண்மைய சொல்லவர் சொல்லுங்க. இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி. கீழே இறங்கி வந்துச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போகிறதான். நம்ம ஃபோன் வாங்கிட்டு, அப்புறம் பேகு, நம்ம செருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். அந்த கமலேஷ் தம்பி மட்டும் சென்னைக்கு போயிடுவாரு, சூர்யா வீட்டுக்கு வரோம் பாண்டிச்சேரிக்கு. ஹலோ காய்ஸ், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி தெரியாமல் மியூசிக் நடக்கிறோம் நாங்கள். ரயில்வே ஸ்டேஷன் தான் மேப் போட்டு போகிறோம் நாங்கள். ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு தெரில. அதான் எத்தனையும் ஒரு பஸ் இருந்து அங்கே நான் விலாக் எடுக்க முடியல, நான் தூங்கிட்டேன். அதனால தான் விலாக் எடுக்க முடியல. நல்லா இடுப்பாக செம தூங்கவே இல்லை, காலையில் தூங்கிட்டேன். இவர் அதனால தான் வந்து தூங்கிடுமா, வேறு வந்தோன்னு நாங்கள்
இப்போ போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் வண்டி கிடச்ச உடனே ரயில்வே ஸ்டேஷன்ரா ரயில்வே ஸ்டேஷன் பிளாக் அடிக்கிறேன் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரயில் ரொம்ப அடிக்குது ரயில் ரொம்ப அடிக்குது ரொம்ப 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 அடிக்குது ரயிலுக்கு ஜிகிதண்ணா கொஸ்டன்லாம் இருக்கும் ஜிகிதண்ணா தான் பிடிச்சி நினைப்பேன் சரி இல்லைடா ஃபஸ்ட் டைம் இல்லைடா அதெல்லாம் வாங்கி எனக்கு சாப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் காட்டுறோம் அப்புறம் இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு தெரில எல்லாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க உன கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆல்ரெடி ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்க ஐபோனுக்கு என்ன பண்ணுறது டிக்கெட்டில் போகிறோம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆள் வரேன்னு சொல்றீங்க அவன் வரவே இல்லை அப்படியே வீட்லயே சட்டை ஆயிட்டான் துணி மணி தான் என்கிட்ட கொடுத்துட்டான் நாங்க வந்து யாரும் இல்லாத அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம்னு இருக்கோம் அட்லாஸ் வந்துட்டுங்க விழுப்புரத்துக்கு ஏதோ நம்ம கூட்டம் வந்தாச்சு 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 ட்ரெயினில் வாவோ ரெஸ்டாக இருந்து நீங்களே வந்தாங்க உக்காது ஸ்டாண்டிங்லேயே வந்தாங்க ஸ்டாண்டிங்லே உக்காத்து கூட இடம் இல்லை ரொம்ப பெயினாக பேக் பெயின் பேக் பெயின் எல்லாருக்கும் தான் முக்கியமாக அந்த ஒவ்வொருத்தவருக்கும் பாருங்கள் நல்லா தாங்க முடியல தண்ணி 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 டார்ச்சர் பண்ணிட்டேன் டார்ச்சர் நானும் சரி சரிங்க அப்படியே போய் பைக் எடுத்து வீட்டுக்கு போய் அங்கே ஒரு ஃபினிஷிங் எண்டிங் அப்படியே முடிச்சுட்டு எண்டிங் இதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி எடுத்தோம் அவ்வளோதாங்க வண்டி எடுத்தாச்சு வண்டி எடுத்தாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் ஹலோ காய்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு நாங்கள் எப்பயோ வந்துட்டோம் நேத்தே வந்துட்டோம் நேற்று நாங்கள் ஒரு 7:30 வந்துட்டோம் 7:30 வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டேன் அப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு வரத்துக்கு டைம் ஆச்சு நல்லா ஷூட் பண்ண முடில அப்புறம் வந்து இது அடுத்த நாள் இன்னைக்கு வந்து 12:00 11:00 நைட்டு 7:30 வந்துட்டோம் 12:00 இப்போ ஒரு மதியானம் நான் வந்து ஷூட் பண்ணுறேன் சரி நம்ம கடைசி வீடியோ போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி 2:30 தான் போடுறேன்னு சரி இப்போ தான் எடிட் பண்ணலாம் நான் எடிட் பண்ணி முடித்தேன் எல்லோரும் பிடிச்சிருந்தா பாருங்கள் கொஞ்சம் மொக்கே தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும் போக போக கரெக்டாக நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா என் ஃப்ரெண்டை வந்து சென்னையிலேருந்து கூட்டினு வருவோம் சென்னையிலேருந்து கூட்டினு வருவோம் அவன் வந்து சிங்கப்பூரில் இருப்பான் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் வந்து சென்னை வந்தோடனே சென்னையை வந்து நான் பிக்கப் பண்ணுவோம் பிக்கப் பண்ணுறத வந்து நாங்கள் அப்படியே விலாக போகலான்னு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ அதான் வரும் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா சிரிப்பாகவும் இருக்கும் ஏன்னா எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வரப்போகிறாங்க அவங்க கூட தான் போகிறோம் ஜாலியாக இருக்கும் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கினாலும் பாருங்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு லைக் போதும் எல்லோரும் ஒரு லைக் போடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகேங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு 10 வியூஸ் போனால் கூட பரவாயில்ல மனசுக்கு சந்தோஷம்தான் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் பண்ணாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக போக போக வீடியோ நல்லா வரும் நம்புகிறேன் எல்லோரும் தேங்க்யூங்க பாய்